afternoon ba. Welcome to Siva Raider YouTube channel. So in the YouTube channel la neengal eppadiyana kannena edirpaakalam anda online trading related ana tricks techniques ellame in the channel la neengal paakalam aduvum tamil la idha solli thalarku naan yaar endu paathinga kittadatta kadandha oru 3 varshama indha online trading panni kondirukken ovvoru maasam oru kanisamaana amount passive income ah idhila endu naan pettukondadha irukken. So, நாம் படிச்சது ஃபுல்லாவே ஆன்லைன்ல வெவ்வேறு டியூட்டோரியல்ஸ் பார்த்து ட்ரிக்ஸ் பார்த்து சோ அதனால தமிழ்ல உங்களுக்கு நான் சொல்லி தர போறேன். அதுவும் எனக்கு நான் அவ்வண்ணம் ரைவனி பாக்கிய சில சக்சஸ்ஃபுல்லா வந்திருக்கு சில அன்சக்சஸ்ஃபுல்லா வந்திருக்கு. சோ உங்களுக்கு எந்தெந்த டெக்னிக்ஸ் நான் ப்ரிஃபர் பண்றேன் எதனால நான் செய்யக்கேன சக்சஸ்ஃபுல்லா வருதுன்றதை பற்றி தான் உங்களோட நான் ஷேர் பண்ண போறேன். ஸோ இந்த கடந்த 3 வருஷத்தில் நான் கணக்க ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறேன். உதாரணமாக மினிமோ, ஒலிம்பியா ட்ரேட், ஐக்யூ ஆப்ஷன், இப்படி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்ஸில் நான் ட்ரை பண்ணியிருக்கிறேன். அதில் எப்படி ஒர்க் ஆகுதுன்றெல்லாம் செக் பண்ணியிருக்கிறேன். எனக்கு இதில் மிகவும் பிடிச்ச ஒரு ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்னா ஐக்யூ ஆப்ஷன். ஸோ இந்த சேனலில் மேக்ஸிமம் ஐக்யூ ஆப்ஷன் ரிலேட்டடான டெக்னிக்ஸுகள் அது என்னென்ன சின்ன சின்ன டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணாங்களால கூட ஏர்ன் பண்ணியாலும் இதுகளை பற்றியெல்லாம் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ எதுக்கு ஐக்யூ ஆப்ஷனில் நான் கூட ஃபோக்கஸ் பண்ணுறேன் எதை கூட விரும்புகிறேன்னு பார்த்தீங்கன்னா இதில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்பான கொமோடிட்டிஸ் ஸ்டோக்ஸ் ஃபோரெக்ஸ் இப்படி பல்வேறு விதமான பைனரி ஆப்ஷன்ஸில் எங்களால் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. அது தவிர இதோட இன்டர்ஃபேஸோட நீட்டாக ஈஸியாக எங்களால் அனலைஸ் பண்ணக்கூடிய மாதிரி எல்லாம் இருக்குது. ஸோ இதுக்காக தான் நான் கூட ஐக்யூ ஆப்ஷனை ப்ரிஃபர் பண்ணுறனால் இப்போ நீங்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னா கூட ஐக்யூ ஆப்ஷன்ட கிராஃப்ஸ் தான் எவ்வளோ கிளியராக உங்களுக்கு காட்டி கொண்டிருக்கேன்னு உங்களுக்கே தெரியுது. அண்ட் ஆல்சோ இன்னொரு மிகச்சிறந்த விஷயமாக நான் பார்க்குறது ஐக்யூ ஆப்ஷனில் என்னென்னா இந்த இண்டிகேட்டர்ஸ் இவ்வளோ இண்டிகேட்டர்ஸுக்குள்ள போனீங்கன்னா எக்கச்சக்கமான இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. ஸோ எங்களுக்கு தேவையான இண்டிகேட்டர்ஸை யூஸ் பண்ணி நாங்கள் பின் பாயிண்டில் ரீடிங்ஸ் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இதுகள் எப்படி எல்லாம் எடுக்கிறேன்னு நாங்கள் ஃபியூச்சர் வீடியோஸில் பார்க்க தான் போகிறோம். ஸோ இப்போ முதலாவத நாங்கள் எப்படி நான் இவ்வளோ காலம் பாவிக்கிறேங்கிற பழைய அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணி எப்படி ஒரு அமௌண்ட்டை டிபாசிட் பண்ணுறது எப்படி அந்த காசை வித்ட்ரா பண்ணுறது இதுகளை பற்றி எல்லாம் ஒரு குயிக்காக ஒரு குயிக் சமரியாக வந்து பார்ப்போம். ஃபியூச்சர் வீடியோஸில் இதுக்கு என்ன தனியாக செப்பரேட் செப்பரேட் வீடியோஸ் நான் போடுறேன். ஸோ உங்களுக்கு அது கனவேருக்கு ஒரு சந்தேகம் வேணும் எப்படி எங்களோட பேங்க் கார்டு இல்லாட்டி ஒரு டெபிட் கார்டை வச்சுக்கொண்டு ஐக்யூ ஆப்ஷனில் பணத்தை டிபாசிட் பண்ணுறது இல்லாட்டி எப்படி வித்ட்ரா பண்ணுறதுலாம் உங்களுக்கு ஒரு சின்ன சந்தேகங்கள் இருக்குது. அதுகளை பற்றி எல்லாம் எப்படி என்ன நாங்கள் ஃபியூச்சர் வீடியோஸில் பார்ப்போம். இப்போ குயிக் சமரி ஒன்று பார்ப்போம் வாங்க. ஸோ நாங்கள் இப்போ இந்த பழைய ஐக்யூ ஆப்ஷனுக்குள்ள லாகின் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் நார்மலாக யூஸ் பண்ணுற கிராஃப்ஸுகள் பார்த்து கொண்டிருக்க கிராஃப்ஸுகள் எல்லாம் காட்டுது. இதை உங்களுக்கு விரும்பின மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ நீங்கள் ஒரு நேரத்தில் ஒரு ட்ரேட் தான் பண்ணுவீங்கன்னா நீங்கள் ஒரு ட்ரேட்லேயே விட்டு விடலாம் இப்படி இல்லாட்டி இப்போ ஒரே நேரத்தில் 2-3 ட்ரேட்டோ இல்லை 4 அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இதை செட் பண்ணிக்கொள்ளலாம். இந்த அப்புண்ட ஃபுல் ஃபீச்சர்ஸை பற்றியும் நாங்கள் தனியாக ஒரு வீடியோ கெதியில் போடுவோம். உங்களுக்கு அந்த வீடியோ வேணுமெண்டா கொமெண்டில் சொல்லுங்கிறோம். ஸோ இப்படி போன உடனே இப்போ இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா இதை நான் இப்போ யூஸ் பண்ணி கொண்டிருக்கிற ஒரு அக்கௌண்ட் எந்த பழைய அக்கௌண்ட் உண்டு. ஸோ இதில் இப்போ நீங்கள் காசு போட போகிறீங்கன்னா இந்த டிப்பாசிட்டை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இது கணக்க விதமான மெதட்ஸ் தரம். உங்களுக்கு எந்த மெதடோட போடணுமோ மினிமம் $10 நீங்கள் போட தொடங்கலாம். அதாவது 700 ரூபாவிலேருந்து நீங்கள் போட தொடங்கலாம். ஸோ இதுகள் இதில் எப்படி சில பேர் சொல்லணும்னா எங்களோட பேங்க் கார்ட்ஸ் எடுக்குது இல்லை எப்படி போடுறேன்னு நான் ட்ரை பண்ணி நாங்கள் எல்லாம் தெரிய இல்லையாண்டு. ஸோ இதுகளை எப்படி காசு வித்ட்ரா பண்ணுறது டிப்பாசிட் பண்ணுறன்னு ஒரு ஃபுல் வீடியோன்னு உங்களுக்கு நாங்கள் ரெடி பண்ணி கொண்டிருக்கோம். ஸோ கெதியில் அது வேறு. அதே மாதிரி இப்போ சப்போஸ் நீங்கள் கொஞ்சம் இதான் அப்புறம் எப்படி இந்த கேஷை வெளியில் எடுக்கிறேன்னா இதை கிளிக் பண்ணி இதில் வித்ட்ரோன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த வித்ட்ரோ ஆப்ஷனை இதை கிளிக் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு வித்ட்ரோவல் ஃபார்ம் வரும். ஸோ இதில் நீங்கள் கொடுக்குற இதுலேயும் கணக்கு விதமான மெதட் இருக்குது. ஸோ அந்த மெதட்டுகளுக்குனால நீங்கள் வித்ட்ரோ பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இவ்வளோதான் இப்போ நாங்கள் சிம்பிளாக உங்களுக்கு ஒரு சின்ன ஓவர் வியூ தந்துருக்கு. இதில் பற்றின ஒரு ஃபுல் லென்த் வீடியோ மிக விரைவில் உங்களுக்கு இந்த எங்களோட சேனலில் வரேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அமர்த்தி வையுங்க.
சோ இப்போ நாங்க பார்த்தத வச்சு கொண்டு உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா வந்திருக்கு அப்படி ஒரு கேஷ் டிபாசிட் பண்றது வித்ட்ரா பண்றதுன்னு இத பத்தி டீடைல்ஸ் வீடியோ மிக விரைவில் வரும் சோ இப்போ நாங்க என்ன பண்ண போறோம்டா கணக்கு டெக்னிக்ஸ் இருக்கான்னு முதலே சொன்னான் அதுல ஒரு டெக்னிக்கை வச்சுக்கொண்டு எப்படி ரெண்டு மூன்று ரேட்ஸோ ஓபன் பண்றது எப்படி ரெண்டு மூன்று ரேட்ஸோ க்ளோஸ் பண்றதுன்னு பார்ப்போம் இந்த டெக்னிக் பேர் போலிங்க பேன்ஸ் டெக்னிக் ஸோ இது ஐக்கிய ஆப்ஷன்ல இருக்க ஒன் ஆஃப் த சக்சஸ்ஃபுல் மெதட் இதில் போட்டீங்கன்னா மேக்ஸிமம் 90-95% உங்களுக்கு ப்ராஃபிட் ஷுவரா கிடைக்கும் ஸோ அது எப்படி பார்ப்போம் வாங்க ஸோ இப்போ நாங்கள் முதலாவது போலிங்க பேண்ட் ஒரு டெக்னிக்கை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ இந்த போலிங்க பேண்ட் டெக்னிக் நீங்கள் எழுதுன்றதுக்கு ஃபர்ஸ்ட்டாக இண்டிகேட்டர்ஸ் செட் பண்ணணும் ஸோ அது அப்படினா இந்த கீழே இண்டிகேட்டர்ஸ் ஒன்று அதுக்குள்ள பாப்புலருக்கு பார்த்தீங்கன்னா போலிங்க பேண்ட்ஸ் ஒரு இண்டிகேட்டர் டைப் இருக்கு ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு பீரியட்டை 15 இருக்குங்கோ அண்ட் டிவியேஷன் 10 ஓகே அண்ட் இன்னொன்று என்னென்னா இந்த கலர்ஸ் அண்ட் டிஸ்பிளேயை ஒரே கலருக்கு மாற்றுங்க அதுவும் வயிற்றுக்கு விட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக பார்த்து ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறக்கூடிய மாதிரி இருக்குது எடுத்துகிட்டு அப்ளை பண்ணிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா 3 லைன் வருது அண்ட் ஆல்சோ என்ன செய்யணும் பண்ணால் உங்களுக்கு சார்ட் டைப்பையும் கேண்டில் ஸ்டிக்குக்கு மாற்றணும் கேண்டில்ஸுக்கு ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஈஸியாக விளங்குற மாதிரி ஒரு ஸ்ட்ரிக் வந்துருக்கு அண்ட் போலிங்க பேண்டில் நீங்கள் செய்யக்கு எப்பயுமே 1 மினிட் டைம் கேப் கொண்டு விடுங்க 1 மினிட்னா தான் இந்த போலிங்க பேண்ட் மேக்ஸிமம் சக்ஸஸ் கொடுக்குறதா இருக்குது ஸோ இந்த போலிங்க பேண்டில் பார்த்தீங்கன்னா இந்த மேலே ஒரு லைன் போகுது அதை சொல்கிறது அப்போ போலிங்க பேண்டு நடுவுக்கில் போகிறது மிடில் அண்ட் கீழே போகிறது சொல்கிறது லோவர் போலிங்க பேண்டு அதே மாதிரி இந்த மேலான சொல்கிற ரெசிஸ்டன்ட் லைனுன்னு சொல்லலாம் கீழே கடைசியாக சொல்கிறது சூப்பர் லைனுண்டு ஸோ இப்போ நீங்கள் என்ன செய்யணுமெண்டா உங்களோட இந்த கேண்டில்ஸ் இருக்குதானே இந்த கேண்டில்ஸ் எப்போ இந்த கீழே இருக்கிற லோவர் போலிங்க பேண்டு டச் பண்ணுதோ அது அப்படின்னா அதுக்கு பிறகு அது கட்டாயம் அப்பர் போலிங்க பேண்டை நோக்கி தான் போகும் ஸோ நீங்கள் கட்டாயமாக ஹையர் கொடுக்கலாம் அப்படி ஹையர் கொடுத்தீங்கன்னா மேலே மட்டுமே போகும் இப்போ உதாரணமாக நான் என் அக்கௌண்ட்லேருந்து ஒன்று உங்களுக்கு உதாரணம் காட்டுறேன்னு பாருங்கள் ஸோ இப்போ எல்லாமே அது அப்பர் போலிங்க பேண்டை நோக்கி போய் கொண்டிருக்கிறதால இப்போ நீங்கள் கொடுக்கக்கூடாது ஸோ வெயிட் பண்ணணும் அண்ட் உங்களோட டைமையும் கேண்டில் டைம் பீரியட்டையும் 1 மினிட்டுக்கு மாற்றி வையுங்க ஸோ இதை பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கிராஃப் பாருங்கள் லோவர் போலிங்க பேண்டுக்கு கிட்ட போகுது ஓகே இதான் தொடுது ஸோ நான் இப்போ இதில் கன்ஃபார்ம் பண்ணுறேன் ஹைக்கு கட்டாயம் மேலே தான் போகுமென்று நான் 4-5 ரேட் ஓப்பன் பண்ணுறேன் ஒரே நேரத்தில் 1 மினிட்டில் தான் இருக்குது பாருங்கள் 1 மினிட்டில் தான் கேண்டில் டைம் பீரியட் இருக்குது நான் கிட்டத்தட்ட $6 இதில் போட்டிருக்கிறேன் ஸோ லெட்ஸ் சி ஸோ பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்ஸ் $5.22 எங்களுக்கு கூட வந்திருக்கு ஸோ இது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ரேட் ஏன்னா நாங்கள் $6 போட்டு எங்களுக்கு $11 கிட்ட வந்திருக்கு ஸோ இப்போ நீங்கள் இந்த போலிங்க பேண்ட்ஸ் டெக்னிக் எப்படி செய்கிறேன்னு பார்த்துருப்பீங்க ஸோ இது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான மெதட் லைக் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு டெக்னிக் ஐக்கிய ஆப்ஷனில் நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்காக ஸோ இவ்வளோ தான் இன்றைக்கு இந்த வீடியோவில் ஃபியூச்சர் வீடியோஸில் இதிலும் விட பெஸ்ட் டெக்னிக்ஸோட வரேன் ஸோ மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ஐக்கிய ஆப்ஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணுறேன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு ஸோ உங்களோட மொபைல் ஃபோன்லேயே நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம் இல்லாட்டி ஒரு கம்ப்யூட்டர் இருந்தால் இந்த கம்ப்யூட்டர்லேயே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளலாம் ஆல் டிபெண்ட்ஸ் உங்கள்கிட்ட என்ன டிவைஸ் இருக்குன்றதை பொறுத்து ஸோ நீங்களும் ஸ்டார்ட் பண்ணுங்க எப்படி சின்ன சின்ன ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ல கேளுங்க கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவோம் அண்ட் அடுத்த வீடியோவாக நீங்கள் என்ன இந்த ஐக்கிய ஆப்ஷனில் எந்த டெக்னிக்கை பற்றி உங்களுக்கு ஏதாவது ஒரு டெக்னிக் தேவையானா அந்த டெக்னிக்கையும் கமெண்ட் பண்ணுங்க அந்த டெக்னிக்கை பற்றின வீடியோஸ் கட்டாயமாக போடுறேன் ஸோ நெக்ஸ்ட் வீக் வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரிக்கோட சந்திப்பேன் ஸோ அன்டில் தென் சப்ஸ்கிரைப் டு சிவா ரேடர்